ஹலோ வீவர்ஸ், எடப்பாடியின் காலை வாரிய இளைஞர்கள் கூண்டோடு திமுகவில் இணைந்ததால் பரபரப்பு. அதிமுக மாநாடு மதுரையில் நடக்கும் என அறிவித்ததிலிருந்தே இந்த மாநாடு நடக்குமா நடக்காதா என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். வரும் 20ஆம் தேதி அதிமுக எழுச்சி மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் 10 லட்சம் முதல் 15 லட்சம் பேரை திரட்ட அதிமுகவினர் திட்டமிட்டுள்ளனர். இந்த நிலையில் இந்த மாநாட்டிற்கு தடை விதிக்க கோரி மதுரை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இம்மாநாடு நடக்கும் இடம் மதுரை விமான நிலையத்தின் அருகே உள்ளதால் அன்றைய தினம் விமானம் தரையிறங்குவதற்கு இடையூறு ஏற்படும் என்றும், பட்டாசுகள் வெடிக்கும் போது அசம்பாவிதம் ஏற்பட்டால் அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும், இதையெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் மாநாட்டிற்கு அனுமதி வழங்க முடியாது என மனு அளித்த நிலையில் அது மதுரை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளது. இதனால் அதிமுக மாநாடு நடைபெறுவதில் புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே இம்மாநாட்டிற்கு பல தடைகள் உள்ளது. முக்குளத்தோர் சமுதாயத்தினர் எதிர்ப்பு, மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் எடப்பாடி அவர்களை எதிர்த்து போஸ்டர்கள் ஒட்டியது என தொடர் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில், மேலும் ஆத்தூரில் உதயநிதி ரசிகர் மன்றத்தினர் கடந்த 15ஆம் தேதி சேலம் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் தலைமையில் அதிமுகவில் இணைந்தனர். இவர்கள் அனைவரையும் கட்டாயம் மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என இளங்கோவன் கூறியிருந்த நிலையில், நீட் தேர்வை எதிர்த்து திமுகவின் இளைஞரணி, மாணவரணி, மருத்துவ அணி இணைந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்நிலையில் அதிமுகவில் இணைந்த உதயநிதி ரசிகர் மன்றத்தினருடன் அமைச்சர் உதயநிதி பேச்சுவார்த்தை நடத்தியதில் அவர்கள் மீண்டும் திமுகவில் இணைந்துள்ளதாகவும், இந்நிலையில் அதிமுக மாநாட்டில் கலந்து கொள்ள இருந்தவர்கள் திமுக உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொள்வது அதிமுகவினரை அதிர்ச்சியடைய செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே பல எதிர்ப்புகளை மீறி இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்த வேண்டும், 15 லட்சம் பேரை திரட்டி மாபெரும் எழுச்சி மாநாடாக மாற்ற வேண்டும் என எடப்பாடி அவர்கள் திட்டமிட்டிருந்தார். ஆனால் மாநாடை எதிர்த்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது மாநாடு நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அப்படியே நடந்தாலும் திமுகவினர் அன்றைய தினமே உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்திருப்பதால் எடப்பாடி அவர்களை எரிச்சலடைய செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.